அதுக்கப்புறம் 1967 வருஷம் மிட் ஈஸ்ட் வார் நடக்கிறப்ப கிழக்கு ஜெருசலேமை இஸ்ரேல் சொந்தமாக்கிட்டாங்க அண்ட் ஜெருசலேமை தலைநகராக அறிவிச்சிட்டாங்க. ஆனால் பாலஸ்டீன் மக்கள் இன்னொரு பக்கம் ஜெருசலேம் பாலஸ்டீனோட எதிர்கால தலைநகரம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க ஈஸ்ட் ஜெருசலேமோட பழைய பகுதியில் அல் அக்ஷா மசூதி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இதுதான் இஸ்லாம் மக்களோட மூணாவது புனிதத்தலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மெட்ராஸ் படத்தில் வர செவர் ப்ராப்ளம் போல இங்க ஒரு ப்ராப்ளம் வருது. மசூதியை சுத்தி இருக்க வெஸ்ட் வால் அப்படிங்கிற ஒரு பகுதியை டெம்பிள் மவுண்ட், இது யூதர்களுக்கான சொந்தமான இடம் அப்படின்னு சொல்றாங்க. யூதர்களும் இந்த மசூதியில பங்கு இருக்கு அப்படின்னு பஞ்சாயத்து. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் ரெண்டு பேருமே, ரெண்டு இன மக்களுமே ஜெருசலேமை விட்டு தரவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் 2017 ஜெருசலேமை இஸ்ரேலோட தலைநகர் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த பிரச்சனை இப்போ இல்லை, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், மிட் ஈஸ்ட் வார்ட்டு ஆரம்பத்துலேருந்தே இது ஒரு பிரச்சனையாகவே தான் வந்துட்டு இருக்கு. அப்போ ஹமாஸ் அமைப்புனா என்ன? இந்த ப்ராப்ளமை டைரெக்டாக யாராலையும் தட்டி கேட்க முடியல. ஸோ பாலஸ்டைனில் காசா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஹமாஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க. மக்களால் தட்டி கேட்க முடியாத பாட்சா பாய் போல ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு கேங்கு தட்டி கேட்குறாங்க. இதனால இஸ்ரேல் ஆர்மி கூட பல டைம் அட்டாக்கு வாரெலாம் பண்ணியிருக்காங்க. இவங்க இவங்களை எதிர்த்து போராடினதுனால இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பை ஒரு தீவிரவாத கும்பல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுதான் இப்போ இங்கே ப்ராப்ளம். ஜெருசலேம் எந்த நாட்டுக்கு சொந்தம் அப்படிங்கிறதான் ப்ராப்ளம். சரி, இப்போ என்ன ப்ராப்ளம்? ரொம்ப காலமாக இஸ்லாம் மக்களை வெளியேற்றணும் அப்படின்ட்டு யூதர்கள் ஒரு பிளான்ல இருக்காங்க. ஸோ அங்கே மத பிரச்சனை நடக்கிறது சகஜம்தான். குறிப்பாக ரம்ஜான் டைம்ல அதிகமாகவே கலவரம் சண்டையெல்லாம் வரும் அண்ட் அதுக்கு போனஸும் நிறைய கிடைக்கும். வருஷம் வருஷம் ரம்ஜான் டைமில் ஈஸ்ட் ஜெருசலேமை வின் பண்ணதை கொண்டாடுறதுக்காக இஸ்லாம் மக்கள் அதிகமாக இருக்க பிளேஸாக பார்த்து கொடியோட அணிவகுப்பு பண்ணுவாங்க. அப்போ அங்கே சண்டை வரும். ஆனால் 2021 கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு, அட்டாக் நடந்துருச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, பொங்கல், விநாயகர் சதுர்த்தி இது போல் பண்டிகைலாம் இருந்துச்சுன்னா இந்து மக்கள் போய் கோயிலில் வழிபடுவாங்கல்ல, அதுபோல் ரம்ஜான் அப்படிங்கிற பண்டிகை வந்தால் முஸ்லீம் மக்கள் மசூதியில் போய் தொழுவாங்க. ஆனால் இந்த டைம் அவங்க வரக்கூடாது, மசூதியில் தொழுகையும் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு இஸ்ரேல் ஆர்மி சேர்ந்தவங்க பேரிகேட்லாம் போட்டு தடுக்க நினைக்கிறாங்க. தென் 17 தொழுக பண்ணுறதுக்கு சில கண்டிஷன் போடுறாங்க அண்ட் பாலஸ்டீன் மக்களை இவங்க நாட்டில் இருந்து துரத்தியும் விடுறாங்க. ஸோ அகைன் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. 7 அல் அக்ஷா மசூதியில் இஸ்ரேல் போலீஸ்க்கும் இஸ்லாம் மக்களுக்கும் கலவரம் நடக்குது. இதனால தான் 200 மேலே பாலஸ்டீன் மக்கள் அடிபட்டு திரும்பிடுறாங்க. இஸ்ரேல் கவர்மெண்ட் இவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு சிலர் சும்மா இருப்பாங்க, சிலர் சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்காக பாலஸ்டீனை சேர்ந்த ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவங்க மேலே பதில் தாக்குதல் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் சும்மா சாதாரணமாக நடந்த சண்டை பெரிய அளவில் முத்தி போய் இஸ்ரேல் ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அதில் ஹமாஸ் அமைப்பை சேர்ந்த 30 டெத் ஆகிட்டாங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் ஹமாஸ் அமைப்போட தலைமை அலுவலகத்தில் பாம்பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் ஆர்மி. பேட் நியூஸ் என்னென்னா 30 இதில் இறந்தும் போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஹமாஸ் அமைப்பு பயங்கர கோபமாக இருக்காங்க. கோபமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரிட்டன் ஏதாவது இவங்களை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்காங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நாட்டோட டெல் அவிவ் அப்படிங்கிற ஒரு சிட்டியை நோக்கி 1000 ராக்கெட் லான்ச்சர் விட்டு அட்டாக் பண்ணுறாங்க. இதில் கேரளாவை சேர்ந்த 30 பொண்ணு ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க. சரி, ஓகே, இந்த பிரச்சனைக்கு எண்டே இல்லையா அப்படின்னு கேட்டால், இஸ்ரேல் தான் பிளேயர் சொல்லி போட்டு பேனர் கட்டி ஃபர்ஸ்ட்டாக இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் நிப்பாட்டும், அதுக்கப்புறம் நாங்களும் நிப்பாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு ஹமாஸ் குழுவோட தலைவர் இஸ்மாயில் சொல்லியிருக்காரு. ஓகே கைஸ், இன்னைக்கு நீங்கள் பார்த்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது போல மீண்டும் ஒரு நடப்பு நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறக்காம மிஸ்டர் ஆர்எம்பி விஷன் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.